பொதுவாக இந்த அனிமேவை சப்டைட்டில்ஸில் பார்ப்பாங்க, இல்லைன்னா டப்டு வெர்ஷனாக பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷில் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் அப்படின்னா எய்தர் நீங்கள் சப்டைட்டிலில் பார்க்கலாம் அல்லது இங்கிலீஷ்லேயே டப் பண்ணி ஒரு வேர்ஷன் இருக்கும் அதில் பார்ப்பாங்க. பட் இதுக்குள்ளேயே ஒரு சண்டை நடக்கும், டேய் நீ சப்பில் பார்ப்பியா டப்பில் பார்ப்பியான்னு ஒரு சண்டை ஆன்லைனில் போய்கிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா இந்த சப்லேருந்து டப்புக்கு நீங்கள் மாறுறீங்கல்ல, அப்போ மாறும்போது பல விஷயங்கள் வந்து அதோட உண்மைத்தன்மை இழந்துரும் அப்படிம்பாங்க. அந்த இங்கிலீஷில் டப் பண்ணும்போதோ இல்லை வேறு லாங்குவேஜில் டப் பண்ணும்போதோ அது ஒரிஜினலாக எழுதப்பட்ட எசன்ஸ் வந்து போயிடும் அப்படிம்பாங்க. ஒருத்தங்க பேசுகிறதே இருக்கும்ல எமோஷ்னலாக பேசுறது, அது அவங்களோட அந்த ஒரிஜினலான லாங்குவேஜில் கேட்கும்போது நல்லாயிருக்கும் அப்படிம்பாங்க. ஸோ அதனால் நான் வந்து யூஸ்வலாக வந்து சப்பில் தான் பார்ப்பேன். இது தேவையில்லாத கருத்து அப்படின்னாலும் பரவாயில்ல, இதை உள்ள சொருகு.